வெல்கம் டு பியர் தமிழன் கேமிங் சேனல். நாம் இந்த டீட்டெயில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் நெக்ஸ்ட்டாக ஒரு கொலாபரேஷன் ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத மிஸ்டீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்த்துக்கு செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான மிஸ்டீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வருக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு பண்ண, மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பியர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கு. பட் இது முடியாததுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வரில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஈகிள் ப்ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொலாபரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அமெரிக்கா சர்வரில் போயிட்டு இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டரி ஷாப்பும் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலாண்டரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ காலாண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஜெண்டரியான ஜெர்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ. ஸோ அதோட சூட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஸோ ஃபுட்பால் ரிலேட்டடான கொலாபரேஷன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டிஷர்ட் அண்ட் பெட்டு ஸ்கின், ஸோ அந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூட் பாக்ஸ் அண்ட் ஃபைனலாக ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் மிஸ்டீரியஸாக பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு நியூ பண்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த கொலாபரேஷன் வந்தாலும் வருதோ இல்லையோ, மிஸ்டீரியஸாகலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு பண்டல் அப்டேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மிஸ்டீரியஸாக பார்த்திங்க அப்படின்னா வந்து, ஸோ நமக்கு இந்த சர்வருக்கு ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்கு விட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பருக்கும் இப்போயே பிகினிங்கில் விட்டாங்க. ஸோ நம்ம இப்படி லக்கை செக் பண்ணிட்டு ஸோ என்னென்ன ரிவார்டு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியன் சர்வரை விட பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல லெஜெண்டரியான ரிவார்டு தான் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியன் சர்வரை விட லெஜெண்டரி ரிவார்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. 90% அப்படிங்கிறதுனால ஸோ பண்டல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து 150 டைமண்டுக்கு எடுத்துடலாம். ஸோ இந்த பண்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலே லெஜெண்டரியான பண்டல் அப்படின்னு தான் சொல்லணும். தென் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குளோவால் அண்ட் கட்டானா. ஸோ கட்டானாவும் இந்தியன் சர்வரில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் குளோவாலும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான குளோவால். ஸோ குளோவால் அண்ட் பண்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்லா ஒர்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா 10 டைமண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம இந்தியன் சர்வருக்கு இருந்தால். பட் எங்கே பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து, ஸோ ஃப்ரீ ஃபயர் 4th ஆனிவர்சரியோட பண்டல் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே விட்டுருக்காங்க. அண்ட் ஃபீமேல் லெஜெண்டரி பண்டல். ஸோ எமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து விட்டுருக்காங்க ஓரளவுக்கு லெஜெண்டரியான எமௌண்ட். அண்ட் அகைன் பார்த்திங்க அப்படின்னா பண்டல். ஸோ பண்டல் பார்த்திங்க அப்படின்னா வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நியூ அப்டேட் பண்ணியிருக்குது. ஸோ பேட்டுக்கு உண்டான ஸ்கின் இது மட்டும் கிடையாது, நீங்கள் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்று கிடையாது, மூணு மிஸ்டீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைம்லேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இப்போ இந்த மந்த்துக்கு உண்டான மிஸ்டீரியஸாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் 5th ஆனிவர்சரிக்கு வந்து ரெண்டு மிஸ்டீரியஸாக விட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபயர் 5th ஆனிவர்சரிக்கு உண்டான மிஸ்டீரியஸாக விட்டது. ஒரே டைமில் மூணு மிஸ்டீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த சர்வர்லேயாவது விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிடையாது. நார்த் அமெரிக்கா சர்வரில் ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5th ஆனிவர்சரியில் அந்த பண்டல் பார்த்திங்க அப்படின்னா விட்டுருக்காங்க. ஸோ இதுலேயும் இதோட குளோவல் பார்த்திங்க அப்படின்னா ஓகே தான். ஸோ பண்டலில் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்ல லெஜெண்டரியான பண்டலாக தான் 5th ஆனிவர்சரிக்கே விட்டாங்க. ஸோ இந்தியன் சர்வரை விட பார்த்திங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தேர்டு மிஸ்டீரியஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மணியே மணி ஐஸ் பண்டல். ஸோ இதுவும் 90% ஆஃபர் அப்படிங்கிறதுனால 150 டைமண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் லெஜெண்டரியான பண்டல் பார்த்திங்க அப்படின்னா மணி ஐஸ்டோட பண்டல். ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பன்னி பங்க்ஸ்டர் பன்னி பண்டல், ஸோ மேல் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பரான பண்டலாக விட்டுருக்காங்க. மூணு மிஸ்டீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் இதிலே பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் ட்ராகன் டைனோ பண்டல் பார்த்திங்க அப்படின்னு விட்டுருக்காங்க. ஸோ மூணு ஃப்ரீ ஃபயர் மிஸ்டீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்திருக்கு அப்படின்னா நார்த் அமெரிக்கா சர்வரில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வேறு எந்த சர்வர்லேயும் அப்டேட் ஆகாது. அண்ட் பண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல லெஜெண்டரியான பண்டலாக கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இந்த பண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக விட்டுருக்கிற நியூ பண்டல் அதோட அவுட்ஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கேன் நியூ பண்டல். ஸோ உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் அப்டேட் ஆக போகிறேன் நியூ பண்டல். ஸோ இது தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பண்டல் பார்க்கலாம். ஸோ இந்த பண்டல் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பண்டலில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை அப்படின்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பண்டல் தான் ஸோ சூப்பராக இருக்கிறது எஃபெக்டோடைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கு உண்டான ஃப்ரீ ஃபயர் மிஸ்டீரியஸ் ஆஃப் அப்டேட்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பியர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.